Dear 10th standard students, I am Metro Karnagaran. In example 3.22, if 9x power 4 plus 12x³ plus 28x² plus ax plus b is a perfect square, find the values of a and b. Upon 9x power 4, descending order la irukkan paathunga illa ascending order la irukkan paathunga. Descending order la alaga dhaan kuduthirukraanga. Unknowns kadasiya irukkiradhu nalladhu. 4, 3, 2, 1 constant, அதனால் descending orderல தான் இருக்கும் உங்களுக்கு. இருக்கிற மாதிரி எழுதிங்க, plus 28x square plus ax plus b. நம்ம square root எடுக்கும் போது என்ன செய்வோம்னா, first எடுத்தோன்னே 9க்கு ஜோடி நம்பர். 9 உடைய ஜோடி நம்பர் பார்த்தீங்கன்னா, 9 is equal to 3 into 3 தான் உங்களுக்கு 9. அப்போ 9 உடைய ஜோடி நம்பர் 3, 3. பவர் 4, 4ல பாதினா 2, 2, 2. இரண்டுதியும் multiply பண்ணிங்க எழுதுனும் 3 3s are 9 x square into x square x power 4 பாப்பிருக்கு symbol எல்லாமே ஒரே மாரிய வரும் first term plus symbol நான் plus symbol தான் வரும் 9 நான் 9 x power 4 நான் x power same xerox மாரி வந்தனும் நம்ம right up போட்டுக்கும் நார்த்தும் உடனே symbol change பண்ணி இதை cancel பண்ணிடுங்க square root நாலே ஒரே சமைத்தில 2 பெரை இருக்கணும் square root நாலே ஒரே சமைத்தில 2 பெரை இருக்கணும் square root 4லே ஒரே சமித்தில் 2 பேர் இருக்கணும் 2 பேர் இருக்கணும் அப்போ 2 பேர் நான் 12 கீழ வந்துருவார் 28 கீழ வந்துருவார் அப்போ ஒரே சமித்தில் 2 பேர் இருக்கணும் 2 பேர் இருக்கண உடனே 2 பேர் இருக்கண உடனே 2 பேர் இருக்கண உடனே மேல போய் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி கீழ போட்டுறணும் 2 பேர் இருக்கண உடனே மேல போய்ட்டு இதோ 3x square இருக்குல இது 2 ஆல மல்டிப்ளை பண்ணு 2 3 is r 6 x square அப்படினு போடுறணும் இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணு 3 2 is r 6 ரெண்டு பேர் இறக்கன உடனே மேல போய் 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் ரெண்டு பேர் இறக்கன உடனே மேல போய் 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க போட்டு ஒரு சின்ன பிராக்கெட் ஒரு சின்ன பிராக்கெட் ஒரு சின்ன இன்டூ இப்ப நமக்கு 3 வேக்கன்சிஸ் வந்திருக்குது இது ஒரு காலி இடம் இது ஒரு காலி இடம் இது ஒரு காலி இடம் இந்த 3 இடத்திலையும் வரப்போறவன் ஒரே ஆளு தான் அவன் யார் ரெண்டு பேரை இறக்கன உடனே மேல ரெண்டால மெட்லே பண்ணி போட்டு ஒரு பிராக்கெட்டை போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு கேப் போடுங்க இந்த இடத்துல ஒரு கேப் போடுங்க இந்த இடத்துல ஒரு கேப் போடுங்க இந்த 3 கேப்லையும் வரவன் ஒரே ஆள் தான் அவன் யார் உள்ளே வெளியே உள்ளே இருக்கிற மொத ஆளையும் வெளியில இருக்கிற மொத ஆளையும் உள்ளா இருக்கிற மொத ஆளையும் வெளியில இருக்கிற மொத ஆளையும் டிவைட் பண்ணீங்கன்னா அவன் யாருன்னு தெரிஞ்சிடும் உள்ளா இருக்கிற மொத ஆள் யாரு 12x³ வெளியில் இருக்கிற முதல் யார் 6x² உள்ளே வெளியே உள்ளே வெளியே அப்போ இந்த 6 அடிச்சிங்கன்னா 2 வாட்டி இங்கே 2 பீஸ் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 3 2 போச்சுன்னா 1 பீஸ் தான் வரும் அப்போ எக்ஸ் பவர் 1 அப்போ உங்களோட ஆன்சர் 2x 2x வந்துருக்குது இதுவும் ப்ளஸ் பார்ட்டி இதுவும் ப்ளஸ் பார்ட்டி எல்லாமே ப்ளஸ் பார்ட்டி தான் உங்களுக்கு அதனால் ப்ளஸில் தான் ஆன்சர் வரும் அப்போ அந்த உள்ளே வெளியே போட்டு கேன்சல் பண்ண பிறகு ஒரு ஆன்சர் வந்து பாருங்க 2 1 x 1 அதை எடுத்துன்னு போய் ஃபஸ்ட்டு வேக்கன்சி இங்கே எழுதணும் செகண்ட் தோ ஒரு வேக்கன்சி இருக்குது அதை இங்கே எழுதணும் தேர்டாக இங்கே ஒரு வேக்கன்சி வச்சுருக்கும் பாரு இங்கேயும் எழுதிடணும் 2x 3 இடத்துல வருவான் சரி எங்கள் ஸ்கூலில் இங்கே எழுதலை சார் அங்கே மட்டும் தான் எழுதுனாங்கன்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே எழுதுனா மல்டிப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும் மேலே மேலே பார்த்துன்னு இருக்கு தேவையில்லை மேலே மேலே பார்த்துக்கும்போது திடீர்னு இதால் வேறு மல்டிப்ளை பண்ணி விட்ருவீங்க அதனால தான் நான் பக்கத்துலேயே எழுதிட்டேன் 3 வேக்கன்சி 2x 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 இப்போ 2 ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுங்க இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க 6 2s are முதல் சிம்பிள் பார்த்துங்க ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 6 2s are 12 x into x² x³ ஃபஸ்ட்டு டேர்ம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி வரும் சிம்பிள் ஒரே மாதிரி இருக்கணும் நம்பர் ஒரே மாதிரி இருக்கணும் அந்த பவர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்போனா நம்ம ரைட்டாக போடணுங்கிறோன்னு அர்த்தம் அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 2s are 4 x into x is x² ஃபைன் செகண்ட் டேர்ம் ஒரே மாதிரி வராது ஃபஸ்ட்டு டேர்ம் தான் ஒரே மாதிரி வரும் அதுக்கப்புறமேட்டு சிம்பிள் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிக்கணும் இப்போ இது மைனஸ் ஆகிடும் இதுவும் மைனஸ் ஆகிடும் இது கேன்சல் ஆகிடும் 28ல 4 போச்சுன்னா 22 வரும் 8ல 4 போச்சுன்னா 4 தானே வரும் 24 x² எவன் பெரியவனோ அவன் சிம்பிள் இப்போ 28ல 4 மைனஸ் பண்ணிவிடுங்க 24 x² ஒரே சமயத்தில் 2 பேர் இறக்கணும் ஒரே சமயத்தில் 2 பேர் இறக்கணும் ஸ்கொயர் ரூட்னாலே ஒரே சமயத்தில் 2 பேர் தான் இறக்கணும் சார் இங்கே ஒன்றே ஒன்று மீறிட்டு என்ன சார் பண்ணுறது மீறாது அந்த மாதிரி மீறாது 2 தான் மீறும் ஆனால் ரெண்டுத்தையும் இறக்குங்க அப்போ ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ரெண்டு பேரை இறக்கின உடனே ரெண்டு பேர் இறக்கின உடனே ரெண்டு பேர் இறக்கின உடனே ரெண்டு பேர் இறக்கின உடனே மேலே இருக்கிறவனை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணி சைடில் இறக்கணும்
ரெண்டு பேரை இறக்கின அடுத்த செகண்ட் மேலே போயிட்டு டூவால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். டூவால் இதையும் மல்டிப்ளை பண்ணும், இதையும் மல்டிப்ளை பண்ணும், டூ த்ரீ ஜார் சிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர், டூ டூ ஜார் ஃபோர் எக்ஸ் ஆகிடும். போன வாட்டி ஒன்றே ஒன்று தான் இருந்தது, அதை டூவால் மல்டிப்ளை பண்ணிங்க. இந்த வாட்டி ரெண்டு பேர் இருக்கிறான், ரெண்டு பேரையும் டூவால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ராக்கெட்டை போட்டு ஒரு இன்டு போட்டு இங்கே ஒரு கேப் இருக்கும், இங்கே ஒரு கேப் இருக்கும், மேலே ஒரு கேப் இருக்கும். அந்த மூணு பேரும் இந்த வேக்கன்சி, இந்த வேக்கன்சி, இந்த வேக்கன்சி, இந்த மூன்று பேரும் ஒரே ஆள் தான். அவனை எப்படி கண்டுபிடிக்கணும்? உள்ளே வெளியே, உள்ளே யார் இருக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர், வெளியே யார் இருக்கிறவங்களுக்கு சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போது இதுவும் ப்ளஸ்ஸு தான், ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர், மேலேயும் வெளியிலையும் ப்ளஸ்ஸு தான் அவங்களுக்கு. இதை அடிச்சிங்கன்னா நாலு வாட்டி எக்ஸ் ஸ்கொயர் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். அப்போது இந்த வேக்கன்சியில் உங்களுக்கு ப்ளஸ் ஃபோர் வரப்போகுது, இந்த வேக்கன்சிலையும் ப்ளஸ் ஃபோர் வரப்போகுது, இந்த வேக்கன்சிலையும் ப்ளஸ் ஃபோர். இப்போ ப்ளஸ் ஃபோரால் நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் ஃபோரால் இதை மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் ஃபோரால் இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ சிக்ஸ் ஃபோர் ஜார் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் தான் வரும், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ், அகெயின் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், ஃபோர் ஃபோர் ஜார் சிக்ஸ்டீன் எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், ஃபோர் ஃபோர் ஜார் சிக்ஸ்டீன். அப்போ ஃபோரால் இதை மல்டிப்ளை பண்ணணும், இதை மல்டிப்ளை பண்ணணும், இதை மல்டிப்ளை பண்ணணும். சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும், மைனஸ் மைனஸ் மைனஸ். நம்மளுடைய பாலினாமியல் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொல்லிக்கிறாங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா கண்டிப்பா இந்த டேர்மும் ஜீரோ ஆகணும், இந்த டேர்மும் ஜீரோ ஆகணும், இந்த டேர்மும் ஜீரோ ஆகணும், அப்பதான் அது பேர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். சின்ஸ் சின்ஸ் கிவன் பாலினாமியல் இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு அவங்க கொடுத்ததுனால தான் நான் தைரியமா என்ன போட்டிருக்கேன்னா கீழே ஜீரோஸ் போடுறேன். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சம் எல்லாமே ஜீரோ ஆகும் கீழே ரிமைண்டர். எப்படி சார் இது ஜீரோ ஆச்சு? இதை பாருங்கள், இருபத்தி நாலும் மைனஸ் இருபத்தி நாலும் சேர்ந்து தான் ஜீரோ ஆகிது. ப்ளஸ் இருபத்தி நாலு சேஞ்ச் பண்ண மைனஸ் இருபத்தி நாலு சேர்ந்து தான் ஜீரோ ஆகிருக்குது. அதே மாதிரி ஏவும், அதாவது ப்ளஸ் ஏவும் சேஞ்ச் பண்ண சிம்பிள் அந்த ப்ராக்கெட்டில் இருக்குது பாருங்கள், மைனஸ் பதினாறு சேர்ந்தால் தான் ஜீரோ ஆகும். ஏன்னா சிம்பிள் சேஞ்ச் பண்ண பிறகு தான் கேன்சலே ஆகும். அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ்டீன் வந்தானே போச்சுன்னா ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஃபஸ்ட் ஆன்சர் வந்து போச்சு. அதே மாதிரி ப்ளஸ் பியும் சேஞ்ச் பண்ண சிம்பிள் சேர்ந்தால் தான் ஜீரோ ஆகும், மைனஸ் சிக்ஸ்டீனும் சேர்ந்தால் ஜீரோ ஆகும். இப்போ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ்டீன் வந்தானே போச்சுன்னா ப்ளஸ் சிக்ஸ்டீன். இப்போ ஏவோட ஆன்சர் ரெடி, பியோட ஆன்சர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ன்றதுனால கீழே ஜீரோஸ் யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள். அந்த ஜீரோவை க்ளூவாக பயன்படுத்திக்கிட்டு ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிடணும். ஓகே, தேங்க்யூ.